இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு சக்கரவியாதியில. எத்தனை வருஷமா, கடந்த ஒரு 5-6 வருஷமா அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. நிறைய பேசுகிறோம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம், இனிப்பு பண்டங்கள் வேண்டாம், உடல் உழைப்பை கூட்டுங்கள், மன அழுத்தத்தை குறைங்க, மரபு ரீதியாக அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை கருத்துக்களும் தெரிஞ்சு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் முதலிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கான செய்தி அதுதான். உங்களுடைய குழந்தை இங்கேருந்து ஒரு 400-300 கிலோமீட்டர் தள்ளி தான்ப்பா பிறந்தான். அந்த பையன் மேலூர் பக்கத்தில் பிறந்து மெட்ராஸில் ஜவஹர் வித்யாலயாவில் படித்து +1, +2 நல்ல மார்க் வாங்கி ஐஐடி கராக்பூரில் போய் படிச்சுட்டு திரும்ப ஃபைனல் இயர் ஐஐடியிலேருந்தே நேராக ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு இன்றைக்கு உலகத்தில் மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய தமிழன் சுந்தர் பிச்சை. உலகத்தில் அவன் தான் முதல் ஹையஸ்ட் சேலரிடு பர்சன் வந்து நம்ம ஊர்லேருந்து போன சுந்தர் பிச்சை. நிச்சயமாக சுந்தர் பிச்சைகள் இங்கேயும் நிறைய பேர் இருக்கலாம், இன்னும் 10-15 வருஷம் கழித்து தெரியும். உறுதியாக இந்த படிப்பு, சரியான வழிகாட்டுதல், சரியான ஒரு தன்முனைப்பு, பெற்றோர்களுடைய அரவணைப்பும் சமூகத்தினுடைய அரவணைப்பும் சுந்தர் பிச்சைகளை உருவாக்கும். உறுதியாக இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கூட கிடையாது, இந்த பக்கம் இருக்க ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் பகுதியிலிருந்து போன பையன்தான் வந்து நாதல்ல. அத்தனை வீடுகள்லேயும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் COO சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் இங்கே இருக்கிற நாதல்ல அந்த பையன்தான். ஸோ நம் அருகாமையில் இருக்கக்கூடிய 200-300 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறந்த உலகத்தை ஆளக்கூடிய மனிதர்களாக வருகிறார்கள் என்றால் அவர்கள் படித்த கல்வி, நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற இது போன்ற கல்வி தான் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. ஆனால் நமக்கு சுந்தர் பிச்சையும் நாதல்ல மட்டும் வேண்டியதில்லை, அவர்களும் வேணும். அதை தாண்டி சில பேர் வேணும். நமக்கு மலாலாக்கள் வேணும். தனக்கு கிடைத்த படிப்பு ஏன் என் பக்கத்தில் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு கிடைக்கல, என் சக மாணவிக்கு கிடைக்கல, என் சக வயது உள்ள இன்னொரு பெண்ணுக்கு கிடைக்கலன்னு குரல் கொடுத்ததுனால 3 துப்பாக்கி குண்டு வந்துச்சு மலாலாக்கு. அதுக்கப்புறம் நோபல் பரிசு வந்தது. அந்த கேள்வி எழுப்பிய கேள்விக்காக அந்த மலாலாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அந்த மலாலாக்கள் இங்கே வர வேண்டும் நண்பர்களே. எனக்கு சுந்தர் பிச்சை மட்டும் போதாது இந்த நாட்டுக்கு. ரயிலில் தள்ளி இறக்கி மிதித்து வெளியே தள்ளி விட்டாங்க, அடுத்த ட்ரெயின் வந்து அடுத்த கிளாஸில் ஏறி போயிருக்கலாம் காந்தி. ஏன்டா என்னை இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நீங்கள் நாளெல்லாம் இங்கே ஏறி உட்காந்துருக்கோம். சுதந்திரம் கிடைத்தது, நம் அத்தனை பேருக்கும் கல்வி கிடைத்தது, பெண் கல்வி கிடைத்தது, அத்தனைக்கும் அந்த காந்தி என்கிற மகான் இப்பொழுது 150வது வருஷத்தில் இருக்கோம். நமக்கு காந்தி வேண்டும். இங்கிருந்து படிக்கிற பிள்ளைகளிலிருந்து காந்தி வரணும். 27 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப உங்களுக்கு உள்ளே போட்டால் என்ன செய்வீங்கன்னாரு. இல்லைங்க, போகலாம், கூட கொஞ்சம் ஒரு 200-300 புஸ்தகம் வேணும். அந்த புஸ்தகம் இருந்தால் இன்னொரு 27 வருஷம் இருந்துட்டு சொல்கிறார் நெல்சன் மண்டேலா. அந்த மண்டேலா வேணும் நம்மக்கிட்ட. ஷியாமலாமா சொன்னாங்கள ஒரு முக்கியமான வார்த்தை, என் வண்ணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் உயரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் குண்டா ஒல்லியா அதெல்லாம் கவலை இல்லைன்னு. நெல்சன் மண்டேலாவை கொஞ்சம் உத்து பாருங்களேன், நல்ல ஒரு புகைப்படத்தை உத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான வடிவேலு மாதிரி இருப்பாரா. அந்த மனிதனின் மரணத்திற்கு 147 நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து நின்னாங்க. அழகுக்காகவா? அந்த மனிதனின் அழகுக்காக வந்து நின்னாங்க. 27 வருஷம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் மீண்டு வந்து தன் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த மா மனிதன் அவர். அதுக்காக இன்றைக்கி 147 தலைவர்கள் வந்தார்கள். கருப்போ சிவப்போ குண்டோ குட்டையோ அதெல்லாம் வேண்டாம்.